வ்ளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். சோஷியல் டிஸ்டன்சிங்கில் தான் தர்ஷன் நடக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து லிவர்மூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேஸில் எல்லாருமே இந்த கோயிலுக்கு தான் யூஸ்வலாக போகிறது வழக்கம். ஆனால் இப்போது கோவிட்னால தர்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பேரில் புக் பண்ணுற அந்த டைமில் மட்டும்தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியும். இதெல்லாமே ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சுத்தமாக யாரையும் அலோவ் பண்ணலை. கிளாஸ் கதவுக்கு வெளியே, அதாவது கோயிலுக்கு வெளியே இருந்து தான் சாமி தரிசனம் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி கூட நம்ம அப்படி தான் வெளியே இருந்து தான் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ரீவேல நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸிட் எடுத்து அதுக்கப்புறமா தான் லெஃப்டில் போகணும். இப்போ வந்து நம்ம ஒரு பிரிட்ஜை கட் பண்ணி போகணும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரீவே தெரியும். இங்கெல்லாமே லெஃப்ட் இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ லெஃப்ட் எடுத்து லிவர்மோர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கோயில் வந்துட்டோம். இப்போ லெஃப்ட் எடுத்து பாருங்கள், நான் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இந்த போர்டில் இருக்குது. இங்கே பூஜை நாட்களில் ரொம்ப விமரிசையாக அர்ச்சனையும் ஆரத்தியும் நடக்கும். இந்த கோவிலில் ரொம்ப விமரிசையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற கோபுர கோயில்களில் இதுவும் ஒன்று, இன்னொன்று மேலிபூன்ற சிட்டியில் இருக்குது. பாருங்கள், கோவிட்னால பார்க்கிங் லாட்லாம் ரொம்பவே காலியாக இருக்குது. யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் இங்கே பார்க் பண்ணவே இடம் கிடைக்காது. அங்கே தூரத்தில் தெரிகிற ரெட் பில்டிங் தான் ஆஃபீஸ். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். இங்கே வந்து அர்ச்சனைக்கு புக் பண்ணுறது, ஸ்பெஷல் ஹோமங்களுக்கு புக் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணணும். நாம் கோயிலுக்கு தர டொனேஷனும் இந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் பிரசாதங்களும் இங்கேயே வாங்கிக்கலாம். இப்போது கோவிட்னால ஃபுட்வேர்லாம் வைக்கிறதுக்கு இங்கே தனியாக ஒரு டென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஏரியா வைஸ் பார்த்தா கூட ரொம்ப பெருசு. இங்கே பாருங்கள், இந்த பைன் மரம் எவ்வளோ நல்ல வானலாக உயர்ந்து வளர்ந்துருக்கு. அதே மாதிரி பார்க்கிங்க்கும் நிறைய இடம் வச்சுருக்காங்க. ஏரியா வைஸ் பார்த்தாலும் இது ரொம்ப பெரிய கோவில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மேரேஜ் ஹால் இருக்குது. அப்புறம் அன்னதானம் பண்ணுறதுக்கு பெரிய கிச்சன் எல்லாமே இருக்குது. இந்த கோவிலோட ஸ்பெஷல் வந்து இங்கே இருக்கிற கோபுரம் தான். நல்ல வேலைப்பாடோடு அமைஞ்ச கோபுரம் பாருங்கள். கோயிலுக்குள்ளேயும் பூஜை நாட்களில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தாராளமாக நிறையவே இடம் இருக்குது. கோயில் குருக்களும் ஓமம் வளர்த்தி பூஜை எல்லாமே நல்லாவே நடத்துகிறாங்க. இந்த கோவிலில் விநாயகர், முருகர், சிவலிங்கம், அம்மன், வெங்கடேச பெருமாள், லக்ஷ்மி நாராயண், ராதாகிருஷ்ணர், ஹனுமன், பைரவர், நவகிரகம் எல்லா கடவுளையும் தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த கோயிலில் காலையில் நட திறப்பதுலேருந்து நைட்டு நட சாத்துற வரைக்கும் எல்லாமே ஆச்சாரத்தோடு நல்லாவே நடக்கும். எல்லாருமே கோயிலுக்கு வந்து மன நிறைவோடு சந்தோஷமாகவே வீட்டுக்கு போவாங்க. யூஸ்வலாக கோவில் பிரகாரத்தை உள்ளவே சுற்றி வருவோம். இப்போ கோவிட்னால வெளியே சுற்றி வரோம். சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம் இந்த கோவிலில் வர பக்தர்களுக்கு பிரசாதம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஒரு பெரிய விருந்தே இருக்கும்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் அன்னதானம் சர்வ் பண்ணுவாங்க. கோயிலுக்கு வர எல்லாருமே சாப்பிட்டு போவாங்க. இந்த லிவர்மூர் டெம்பிளில் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் வீக்கெண்ட்ஸில் நடக்குது. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வீ கேன் ஆல்சோ செக் இன் த வெப்சைட்.
இப்போது இங்கே தான் அன்னதானத்துக்கு சமைக்கிற கிச்சன் இருக்குது. இந்த கோவிலில் மேரேஜ் ஆடிட்டோரியமும் இருக்கு. இங்க கோவிலுக்கு பின்னாடி சைடில் கனகதுர்கா பிரேயர் ஹால் இருக்கு பாருங்க. இங்க துர்கை அம்மனுக்கு பூஜையெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம கோயில் பிரகாரம்லாம் சுற்றி வந்துட்டோம். இப்போ கொடிமரத்தை சேவிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த கோவிட் நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது. கோவிட் டைமில் கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்த எங்கள் டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். முடிச்சிட்டோம், இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.